அந்த வீட்டுக்கு அடிக்கடி மாப்பிள்ள போய் மதிக்கிட்ட பேசுறது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னால முடியலமா. ஆனா பெரியமா வீட்டுக்காக மாப்பிள்ள பணம் கேட்டார்னு சொன்ன உடனே எனக்கு பகீரணிச்சுமா. அந்த பொம்பளை என்கிட்ட பணம் கேட்டு வந்துச்சு. நான் முடியாது, இனிமே எனக்கு உனக்கும் ஒட்டும் இல்லை, உரமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட பணம் வாங்கி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்குமா. அதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேம்மா. மதி மூலமா இப்ப மாப்பிளைய ஏவி விட்டு பணம் கேட்கிற பொம்பளை நாளைக்கு எது வேணாலும் பண்ணுவாளேமா? அப்பா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை நல்லவா இல்லம்மா? உன் மாமனார் மதி கிட்ட கெட்டு போகலன்னு சர்டிபிகேட் கேட்டப்போ என் பொண்ணை பார்த்து இப்படி கேட்கிற இடம் நானே கோவப்பட்டேன். ஆனா அந்த ஆள் செஞ்சது சரியோன்னு கூட இப்போ தோணுதுமா? ஏன்னா அவங்க குணம் அப்படிமா. எப்ப எங்க அண்ணனை கட்டிக்கிட்டு வந்தாலோ அப்ப இருந்து அந்த பொம்பளைக்கு போட்டி பொறாமதாமா. உங்க அம்மாவை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கா தெரியுமாமா? எல்லாத்தையும் நாங்க சகிச்சுக்கிட்டோம். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசிச்சு பாருமா. அந்த அம்மாவுக்கு மட்டும் நல்ல மனசு இருந்திருந்தா ஏன் இப்படி கஷ்டப்படணும்? எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கம்மா. அந்த பொம்பளை குணத்துக்கு தகுந்த மாதிரியே எல்லாம் அமைது. இப்பவும் சொல்றமா, நம்ம மாப்பிள்ளைய எந்த குத்தமும் சொல்ல மாட்டேன். அந்த பொம்பளை என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக யார வேணாலும் பலி கொடுக்கும். ஒன்ன மதிய யார பத்தியும் கவலைப்படாது. நான் தோத்தவனாவே இருந்துட்டு போறேம்மா. ஆனா என் பொண்ணு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அதையும் தட்டி பறிக்கணும்னு நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேமா. சரி, அவங்கள விடுமா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சாகணுமா, மாப்பிள்ளதான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, இப்ப நீ சந்தோஷமா இருக்கியம்மா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். சந்தோஷங்கிறது நான் கேட்டு நீ சொல்லி தெரிஞ்சுக்கிறதா? உன்னை பார்த்த உடனே பெத்தவன் அப்படியே பூரிச்சிருக்க மாட்டேன். இங்க பாருமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2-3 வருஷம்லாம் ஆயிடல. இப்ப சந்தோஷமா வாழாம எப்ப சந்தோஷமா வாழ போறீங்க? இதுக்குள்ள உங்க அப்பாவை கண்டா உங்களுக்கு பிடிக்கல, பாட்டியை கண்டா பிடிக்கல, இப்படியே போச்சுன்னா உன்னையும் பிடிக்கலங்கிற நிலைமை வந்துடக்கூடாதுமா? இந்த பாருமா, நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தப்புன்னு ஒரு பய சொல்லிடக்கூடாது. மாப்பிள்ளைய உன் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அவருக்கு இந்த கெட்ட சகவாசம்லாம் ஏமா வரப்போகுது? மாப்பிள்ளைய நீ உரிமையா கண்டிக்கணும்னா அந்த வீட்டுக்கு நீ குடும்ப தலைவி ஆகணும், மாப்பிள்ள குடும்ப தலைவனா இருக்கணும். அதிகாரம் உன் கையில இருந்தா தானமா நீ சொல்றபடி குடும்பம் நடக்கும்? நான் ஏதோ உங்களை பிரிக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதமா. மாப்பிள்ள கிட்ட பேசி இப்ப ஊன்னு சொல்ல சொல்லு. உன் பேர்ல அப்பா ஒரு வீடு வாங்கி தரமா? நீங்க ரெண்டு பேரும் அங்க இருங்க, அதிகாரமும் உன் கையில இருக்கும். அதுக்கப்புறம் மாப்பிள்ள உன்னை கட்டுப்படுத்தணும் நடந்தாகணும். அது மட்டும் இல்லம்மா, உனக்கு பிடிச்ச எங்களை வரவேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் எப்போ வேணா வந்து பார்த்துட்டு போகலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. கிட்ட பகை எட்ட உறவுன்னு சொல்லுவாங்கம்மா. எல்லாரும் ஒன்னா இருந்தா தேவையில்லாத சங்கடம் தான். இது எல்லாமே அப்பா உன் நல்லதுக்காக மட்டும்தாம்மா சொல்றேன். நல்லா யோசி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட முடிவையும் கேட்டு சொல்லுமா. இந்த பாருமா, இதை வச்சு உங்களுக்குள்ள எந்த வருத்தமும் வந்துடக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி பேசு. சரி வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஜூஸ் குடி. குடிமா. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கார்மா. நல்ல சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காரு, கேன்டீன் இருக்கு அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்றாரு. மகிழன சொன்னதால ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணாருமா. அப்புறம் நாளிலிருந்தே வேலைக்கு வர சொல்றாருமா. ஐயோ 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 ஐயோ
நினைக்கவே இல்லையே. இன்னும் நான் என் புள்ளைய தொலைச்சிருப்பேன். தந்தையோட கை தடுத்துக்கிட்டு உத்தரத்துல மாட்டி தொங்க போயிட்டான். ஐயோ என்னத்த செய்வேன். அவனை போய் நான் எப்படி குத்த சொல்றது? அவன் தலை விதி. இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு எந்த ஆம்பளதான் உசுரோட இருப்பான்? சமந்தி என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா உங்களுக்கு தான் எதுவுமே புரியாதே. புரிஞ்சா கூட நீங்க கண்டுக்க மாட்டீங்க. பாருங்க என் புள்ள உங்க பொண்ணுக்கு என்னங்க குறை வச்சான்? அப்படி இருந்தாலும் அதை நீங்க எங்கிட்ட தானே சொல்லணும். நான் பார்த்து பக்குவமா சொல்லியிருப்பேன்ல. இப்போ சொந்தக்காரங்களுக்கு மத்தியில தலை நிமிர்ந்து நடக்க முடியாம ஆயிடுச்சுல்ல. சமதி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் இங்க என்னன்னு பேசுறது? ஆமா அதை ஏன் வாயால வேற சொல்லணுமா உங்களுக்கு? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒளிவு மறைவு என்ன வேண்டியது கிடக்கு? உங்க பொண்ணும் அந்த இரும்பு கடைக்கார மகன் பாபுவும் அப்படி தனியா தனியா பார்த்து என்னதான் பேசுவாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சமதி எதுக்கு இப்ப கத்துறீங்க? நடந்தது உண்மையா இல்லையான்னு உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க. இப்படி எல்லாம் நாக்குல நரம்பு இல்லாம பேசுனீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இது என்னங்க? இது அநியாயமா இருக்கு. கோவப்பட வேண்டியது நான் தன்மையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சாபம் கொடுக்குறீங்க. முதல்ல உங்க பொண்ண ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. தெரியாதா? நானே என் கண்ணால பாத்திருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன். சொன்னது உங்க கொழுந்தனாரு, அத முதல்ல தெரிஞ்சுக்காங்க. வீடு தேடி வந்து ஏண்டா உன் பொண்டாட்டியால என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமா போக போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படிங்க என்னால இதை நம்பாம இருக்க முடியும்? இதுக்கு மேல நீங்க யாரோ நாங்க யாரோ வாங்கின 5 லட்சத்தை வச்சுட்டு மறுவேளை பாருங்கன்னு கழுத்துல கத்தி வைக்காத குறை பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க எங்க சித்தப்பா மேல பழி போறதுல குறியா இருக்கீங்க. ஐயா பெரியவரே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இது வரைக்கும் உங்க அக்கா ஆமா இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆமா நான் பாபுவை பார்த்தேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? புரிஞ்சிருக்குமே. சித்தப்பா இவங்க கிட்ட 5 லட்சத்தை திருப்பி கேட்டிருக்காரு. அத சமாளிக்கதான் இவ்ளோ பெரிய நாடகம். இத பாருங்க, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இனிமே நடக்காது. பணம் வாங்கினீங்கல்ல, ஒழுங்கா திருப்பி கொடுங்க. ஏய் மூத்தப்பா மறைக்கிறதுக்கு எங்க மேலேயே பழைய தூக்கி போடுறியா? உங்க சித்தப்பா சொல்லாமையா நான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன்? ஏன் எங்க சித்தப்பா வந்து சொல்லலனா நீங்க இந்த மாதிரி சொல்லவே மாட்டீங்களா? என்னம்மா இது? ப்ளீஸ்மா போதும். நான் இத்தனை நாள் செத்து செத்து பொழைச்சதெல்லாம் போதும். அந்த பாபு நீ இங்க இருக்கிறப்பதான் வந்தான். அப்ப பணம் கேட்டு வந்தவங்களை பார்த்துட்டு போனவன் ஏதோ லோன் போட்டிருக்கேன், நான் பண உதவி பண்றேன், உங்க அம்மா வந்த சொல்லிடுன்னு மறுபடியும் வந்து சொல்லிட்டு போனான். அதானே நெருப்பு இல்லாம எப்படி புகையும்? நீங்க வாய மூடுங்க. பாபுவை நான் பார்க்காம இருந்தா கூட அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பாக்குற கேவல மன புத்தி தானே உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும்? அஷோமதி
அவசரப்பட்டு வார்த்தை விடாதம்மா. இல்லம்மா, நான் ரொம்ப நிதானமா தெளிவா தான் இருக்கேன். அவங்க வீட்டு வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் அந்த அக்கறையோடையும் நினைப்போடையும் ஒரு தடவை கூட அவங்க எங்கிட்ட நடந்துகிட்டதே இல்லை. நட்ராஜ் கம்பெனி எரிஞ்சு போச்சுன்னு சூர்யா போன் பண்ணப்போ கூட எங்க அம்மா பிறந்த நாள் சமைக்க ஆள் இல்லைன்னு அவர் சொன்னாருமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி தேவை. அதுக்காக மட்டும்தான் என்ன வச்சிருக்காங்க. இத்தனை நாளும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு தினம் தினம் செத்துட்டு இருக்கேம்மா. அந்த வீட்டுல நான் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த பாபு கூட பழகினது உண்மைதான். அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதானே நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நம்பி போனேம்மா. இவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ண நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் கோவப்பட்டு கூட நான் அந்த பாபுவை நினைச்சு பார்த்ததே இல்ல. இந்த உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாத ஒண்ணு எனக்கு செஞ்சாருமா இவங்க புள்ள. ராத்திரியில தூங்குறப்போ நான் பாபு பேரை சொல்லி புலம்புறேன்னு சொன்னாரு. மதி, அத சொல்லி சொல்லியே என்ன மிரட்டி எத்தனை நாள் நான் ராத்திரியில தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு ராத்திரியும் என்ன வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணுக்கு போன் பண்ணி நடுராத்திரி வரைக்கும் பேசுவாரு. என்ன லவ் பண்ணதுக்கும் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாரு. எனக்கே என் மேல அருவறுப்பா இருக்குமா. நீ ஏமா அழற, உன் பொண்ணுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படு. இந்த நிமிஷத்துல இருந்து அத்தனையும் தூக்கி போட்டுட்டு உன் பொண்ண நிக்கிறமா. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுமா, எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கஷ்டத்தோட கஷ்டமா என்னை வச்சு பார்த்துக்க. அதுக்கப்புறம் என் குழந்தைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. புதுசா ஒருத்திய பார்த்த உடனே புடவை இழுத்து போத்திக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்பீங்களே, அதை போய் ஒழுங்கா பண்ணுங்க. இல்லனா அவளும் என்ன மாதிரி முழிச்சுக்க போறா. மதி, என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. அந்த மாதிரி உன்னை நடக்கிறதுக்குள்ள தயவு செஞ்சு கிளம்புங்க. மதி, உனக்கு இத்தனை கொடுமைங்க நடந்திருக்கா. ஏமா ஏமா என்கிட்ட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல, உங்க பேச்ச கேட்காம நானா தேடிக்கிட்ட வாழ்க்கைமா. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நீ வருத்தப்படுவேனதான் நான் சொல்லாம மறைச்சேன். இதுக்கு மேலையும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியலம்மா. நீ அழாதம்மா, நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வேண்டிக்கோ விளங்கிரும்.
கோபால் வந்துட்டான் போல் இருக்கு, போய் சீக்கிரம் கதவு தரப்போ. எதுக்கு இங்க அப்படி பறக்குறீங்க? ஏய் பசிக்குது டி, அவன் எங்கேயாவது ஏதாவது ஆட்டைய போட்டு கொண்டு வந்திருப்பான், போ போய் கதவை தர. நல்ல அப்பே நல்ல புள்ள. பழைய பொக்கிஷம் என்ன, ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி திருத்தினு முடிக்கிறீங்க. இல்லையா? சரி சச்சின் எங்க? இங்க எங்க சச்சின்? நேத்தே இங்க வந்துட்டாருன்னு எனக்கு தெரியும், ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? அவரே எனக்கு போன் பண்ணி இங்க வந்துட்டேன்னு சொன்னாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு. சச்சின் ஒளிஞ்சுக்கிட்டு அவர் என்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காரு, அப்படித்தானே? நீங்க ஒண்ணு சொல்ல வேணா, நானே கண்டுபிடிக்கிறேன். சச்சின் மாட்டினீங்க என்கிட்ட. புரியும்